கல்வித்துறையில் எதிர்கால தேவைகளை ஈடுகொடுக்கவும் அதிகரித்து வரும் பன்முக அணுகுமுறைக்காகவும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உதவி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். புனேவில் நடைபெறும் G20 கல்வி அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி அவர் விடுத்துள்ள வீடியோ பதிவில், எதிர்கால இளைஞர்களை உருவாக்க அவர்களுக்கு நாம் தொடர்ந்து திறன் பயிற்சிகளை அளித்து மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்களுக்கு அந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்நிகழ்ச்சி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு உயரிய சந்தன பெட்டியை பிரதமர் மோடி பரிசளித்துள்ளார். ஜெய்ப்பூரைச் சேர்ந்த தலைசிறந்த கைவினைக் கலைஞரால் உருவாக்கப்பட்ட பிரத்யேக சந்தன பெட்டி அதுவாகும். 5ஆம் தலைமுறை கொல்கத்தா வெள்ளி கொள்ளர்கள் செய்த விநாயகர் சிலை, விளக்கு ஆகியவை அமெரிக்க அதிபருக்கு பரிசளிக்கப்பட்டன. பஞ்சாப் நை, ஜார்க்கண்ட் டசார் பட்டு உள்ளிட்ட 10 பொருட்களும் அந்த பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் முதல் பெண்மணி ஜில் பைடனுக்கு வைரத்தை பிரதமர் மோடி பரிசளித்துள்ளார். செயற்கையாக உருவாக்கப்பட்ட 7.5 கேரட் பச்சை வைரத்தை காஷ்மீரின் உயரிய வகை கல்யி கலாம்தானி எனும் பெட்டகத்தில் வைத்து பிரதமர் வழங்கினார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வரும் 24ஆம் தேதி தில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவை சந்தித்த பின் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இந்த தகவலை தெரிவித்தார். ஜவுளி உற்பத்தி துறையில் சிறப்பாக செயல்படும் 7 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். ஜவுளித்துறைக்கான முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர், ஜவுளி அமைச்சகத்தில் முதலீட்டிற்கு என சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்துவதற்கான யோசனையையும் தெரிவித்தார். இந்தியா வல்லரசு நாடாக உருவாகி உலகத்திற்கு தலைமை தாங்கும் காலம் விரைவில் வரும் என வள்ளலார் ஜெயந்தி விழாவில் தமிழக ஆளுநர் R.N. Ravi நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நேற்று வடலூர் வள்ளலார் ராமலிங்கடிகளால் பிறந்த மருதூர் இல்லத்திற்கு சென்று தனது துணைவியாருடன் ஆளுநர் R.N. Ravi தரிசனம் செய்தார். கால்வாயில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய இளம்பெண்ணை உயிரை துச்சமென மதித்து காப்பாற்றிய தமிழக ராணுவ வீரர் நவநீத கிருஷ்ணனுக்கு ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே, தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் உள்ள பக்ரா கால்வாயில் தவறி விழுந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த வழியே வந்த ராணுவ வீரர் நவநீத கிருஷ்ணன் கால்வாயில் குதித்து அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டார். கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கலாம் என தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 20%, அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள் 15%, சுயநிதி கலைக்கல்லூரிகள் 10% வரையும் மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என அவர் கூறியிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் சுரேஷ், ஜமீர் அகமது கான் ஆகியோர் உடனிருந்தனர். பஞ்சாபில் பசில்கா என்னுமிடத்தில் பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோனையும் அதிலிருந்த 2 கிலோ ஹெராயின் போதைப் பொருளையும் எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டெடுத்துள்ளனர். அசாமில் தொடர்ந்து பல நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றங்கரைகளில் உள்ள 108 ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும், 45,000 பேர் பாதுகாப்பான வேறிடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அரைக்கலன் விற்பனையகத்தில் தீப்பற்றி பரவியதில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கர்நாடகத்தில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக ஹூப்ளியில் தொழில் வணிக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அமுல் விளம்பரத்தில் வரும் கார்ட்டூன் சிறுமியின் படத்தை உருவாக்கிய சில்வஸ்டர் டகுன்கா காலமானார். அவருக்கு 80. ஸ்பெயின் நாட்டில் படகு கவிழ்ந்த விபத்தில் 30 பேர் பலியாகினர். ஸ்பெயினின் மொராக்கா கடற்கரை பகுதியான கேனரி தீவை நோக்கி சுமார் 60 புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு எதிர்பாராமல் நீரில் மூழ்கியதில் 30 பேர் உயிரிழந்தனர். 24 பேர் மீட்கப்பட்டனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை காணச் சென்ற 5 சுற்றுலாப் பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலாப் பயணிகள் சென்ற நீர்மூழ்கி கப்பலில் ஆக்சிஜன் தீர்ந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.
தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் இந்தோனேஷிய வீரர் சுகியார் டோமியை 21-9, 21-17 என்ற நெட் செட்டில் HS பிரணாய் வென்றார். தெற்காசிய கால்பந்து போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.